வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வசையிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹ். வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் படைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய சர்வ சக்தனாகிய வல்ல அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை நம் மீது விதியாக்கி இருக்கிறான். அந்த கட்டளைகளை பொறுத்தவரை அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ற சில கட்டளைகள், சக படைப்பினங்கள், மனிதர்கள், மற்ற உயிரினங்கள், இவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தொடர்பான கட்டளைகள் என்று சொல்லி அல்லாஹ் பல்வேறு கட்டளைகளை நம் மீது விதியாக்கி இருக்கிறான். அந்த வகையில் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தொடர்பான கட்டளைகள் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கிறான். அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்திலே நம்புவது ஒரு கட்டளை, அவனை எஜமானனாக ஏற்றுக்கொண்டு தொழுகை என்கிற வணக்கத்தின் மூலமாக நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது ஒரு கட்டளை, அவனுக்கு கட்டுப்பட்டு நமக்குள்ளாக இறையச்சம் என்கிற பயிற்சியை கொண்டு வருவதற்காக நோன்பு என்கிற ஒரு கட்டளை, நம்முடைய பொருளிலிருந்து குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையிலான ஜகாத் என்கிற பொருள் வணக்கம் சார்ந்த கட்டளை என்று சொல்லி ஏராளமான கட்டளைகள் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தொடர்பான கட்டளைகளாக அல்லாஹுவால் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளுள் பிரதானமானது என்று சொல்லுவதாக இருந்தால் ஈமானுக்கு அடுத்த அந்தஸ்தில் அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முன்னிறுத்துகிறார்கள். அந்த தொழுகை தொடர்பாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றன என்பது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு தலைப்புகளில் நாம் பல விஷயங்களை பேசியும் கேட்டும் இருக்கிறோம். அந்த தொழுகையை நிறைவேற்றுவதிலே தொழுகை கடமை என்று தெரிந்தவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு கவலைக்குரியதாக இருக்கிறது? தொழுகை கடமை என்று தெரியும், தொழாமல் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கும் தொழுகை கடமை என்ற செய்தி தெரியாமல் இல்லை, ஆனாலும் அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாம் பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த தொழுகைகளை ஒழுங்காக நிறைவேற்றக்கூடிய பலர் 5 வேளை தொழுகையில் 4 நேர தொழுகைகளை ஓரளவு சரியாக நிறைவேற்றக்கூடிய பலர் சுபுஹ் தொழுகை விஷயத்திலே மிகுந்த கவலைக்கிடமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். 4 வேளை முடியுதுங்க, அந்த ஃபஜ்ர் தொழுகை மட்டும்தான் கொஞ்சம் இழுபறியா இருக்குது, ICU இருக்குது. மற்ற 4 நேர தொழுகைகளும் ஆக்டிவா இருக்குது, சுபுஹ் தொழுகை மட்டும் ICU என்கிற நிலையிலே பல சகோதர சகோதரிகளுடைய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே சுபுஹ் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் 4 நேர தொழுகைகளை போன்று சுபுஹ் தொழுகையையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நிலை எப்படி என்று சொன்னால், தொழுகிறோம் ஆனால் ஜமாத்தோடு வந்து தொழுவதில்லை, எழுந்திருச்சு வீட்டிலேயே தொழுது விட்டு அப்படியே உடனே படுத்துக் கொள்ளக்கூடிய நிலை சில சகோதரர்களுக்கு. இன்னும் சிலர் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி பள்ளிக்கு வந்துருவோம், ஆனா ஜமாத்தை பத்தி கவலை இல்லை, நிதானமா வந்து தொழுதுட்டு போயிருவோம். இன்னும் சிலர் முதல் வகை, சுபுஹுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு நிலை. அன்பிற்குரியவர்களே, இதே நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது தொடர்பான விழிப்புணர்வை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் தான் சுபுஹ் தொழுகையும் சுவன வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இந்த வார ஜுமாவுடைய சிந்தனைகளாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நிறையாக ஏற்றிருக்கிறோமோ அந்த மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய போதனைகளில் ஒன்று தொழுகை, அந்த போதனைகளில் ஒன்று சுபுஹ் தொழுகை.
ஆனால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சுபுஹு தொழுகை என்பது நம் மீது கடமை இல்லாதது போன்றதற்கு இந்த நிலைகள் சொன்னமில்ல. ஒன்று, அறவே தொழுவதில்லை, அப்படியே தொழுதாலும் ஜமாத் தொழுகைக்கு வருவதில்லை, அப்படியே வந்தாலும் காலதாமதமாக முன்பின்னாக தொழுவது. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது தொடர்பான சில செய்திகளை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறது? பொருள் சார்ந்த விஷயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அதை பெற்றுக் கொள்வதற்கு எந்த அளவிற்கு சிரமங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த கடையை விட அந்த கடையில ஒரு பொருள் விலை குறைவாக கிடைக்கிறது என்று சொன்னால், இரண்டு கடையிலும் உள்ள விலை வித்தியாசம் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது அல்லவா? அதை பெற்றுக் கொள்வதற்கு 10 அடி நடந்து போனா என்ன, ஒரு 8 அணா மிச்சமாகுது இல்ல? 8 அணா மிச்சமாகுவதற்கு 10 அடி நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதே போன்று மற்ற ஆதாயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனியில கூடுதல் சம்பளம், ஆனா அது கொஞ்சம் தூரம், அங்கே கொஞ்சம் வேலை பளு அதிகம், பரவாயில்ல. தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பளுவாக இருக்கிறதுல அது போதும். மனிதன் ஆதாயத்திற்கு அடிமையானவனாக இருக்கிறான். பயன் கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த பயனை பெறுவதற்கு தன்னை எந்த அளவிற்கு முடியுமோ வருத்தி கொள்ளக்கூடியவனாக, கேவலங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவனாக, சிரமங்களை மேற்கொள்ளக்கூடியவனாக மனிதன் ஆகிவிடுகிறான். அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 615வது செய்தி, சுபுஹ் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் இருக்கக்கூடிய நன்மையை பயனை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், தவழ்ந்து வந்தாவது அந்த இரண்டு தொழுகைகளையும் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் நம்மில் யாரை அந்த நிலையிலே வைத்திருக்கிறான்? வளமான வலுவான வாகனங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நடக்கிறதுக்கு கூட உடலிலே வலிமை இல்லாமல் அங்கஹீனமுடையவராக ஊனமுற்றவராக தவழ்ந்துதான் வர முடியும் என்கிற நிலையிலே உள்ளவராக ஒருவர் இருந்தாலும், அவரும் அதை ஆர்வத்தோடு வீரியத்தோடு வந்து நிறைவேற்றுவார். எப்பொழுது? இதிலே உள்ள நன்மையை அவர் அறிந்து கொள்வார் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள். கடைக்கு கடை 8 அணா வித்தியாசம், கம்பெனிக்கு கம்பெனி சம்பளம் வித்தியாசம், இதையெல்லாம் புரியக்கூடிய மனித அறிவு, இதன் மீதெல்லாம் தாகம் கொள்ளக்கூடிய மனித மனம், அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹுடைய தூதர் இந்த அளவிற்கு உயர்த்தி சொல்லுகிறார்களே, இதில உள்ள பயனை நீங்கள் அறிந்து கொண்டால் தவழ்ந்து வந்தாவது நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லுகிறார்களே, அது எங்களுக்கு இல்லை யாருக்கோ என்கிற நினைப்பில் நம்முடைய சுபுஹ் தொழுகையுடைய நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. உலகாதாய பயன்கள் கண்ணுக்கு முன்னே தெரிகிற காரணத்தால் அவற்றிற்காக நாம் நம்மை வருத்தி கொள்ள தயாராக இருக்கிறோம். இதனுடைய நன்மை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தவழ்ந்து வந்தாவது நிறைவேற்றுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நமக்கு புரியாமல் இருக்கிறதா, அல்லது புரிந்தும் அதற்காக நாம் முயலாமல் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இன்னும் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார், ஒருவர் புகழுகிறார் என்று சொன்னால், அதற்காகவாவது சிலர் சில செயல்களை செய்வார்கள். உண்மையிலே விருப்பம் இருக்காது ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு உண்மையிலேயே அவருக்கு விருப்பம் இருக்காது, ஆனாலும் செஞ்சா 4 பேர் புகழ்றான்ல, அதுக்காக செய்வோம். வணக்க வழிபாடுகளிலே கூட மக்கள் இன்று அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். என்ன திடீர்னு பள்ளிவாசல் பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க? இல்ல, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்க, எல்லாரும் ஒன்னா தொலை வர்றாங்க, நாம மட்டும் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எப்படி? சரி, 10 11 அத்தோட இது ஒண்ணு நாமளும் வந்து தொழுதுட்டு போயிருவோம். யாரை திருப்திப்படுத்துவதற்காக? யாரோ நம்மை புகழுவார்கள், யாருடைய உள்ளத்திலும் நம்மை பற்றிய ஒரு மதிப்பு ஏற்படும், ஒரு உயர்வு ஏற்படும், அதற்காகவாவது செய்வோமே. இப்படி பழக்கப்படுத்தி கொண்ட மனிதன் உயர்வான அல்லாஹுடைய சன்னிதானத்திலே தன்னை பற்றி மலக்குகள் பாராட்டப்படக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது என்பதை ஏன் மறந்தவனாக இருக்கிறான்? அதே புகாரியுடைய 555வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மலக்குகள் அடியானுடைய செயல்களை எல்லாம் பதிவு செய்து அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்காக பணிமாற்றம் செய்த அடிப்படையில் மலக்குகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சுபுஹ் முதல் அசர் வரை மலக்குகள் பணியாற்றுவார்கள். பிறகு அவர்கள் மேலே செல்லுவார்கள், இன்னொரு ஷிப்ட், அடுத்த ஷிப்டுக்கான மலக்குகள் வருவார்கள். சுபுஹிலும் அசரிலும் இந்த மலக்குகளுடைய ஷிப்ட் மாறக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நீங்கள் சுபு தொழுது கொண்டிருக்கும் பொழுது இங்கிருந்து நன்மைகளை பதிந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அதே நீங்கள் சுபு தொழுது கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அடுத்த ஷிப்ட் செய்ய வேண்டிய மலக்குகள் வருகிறார்கள். இவங்க அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், என்னுடைய அடியானை எந்த நிலைமையில நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள்? மலக்குகள் சொல்லுவார்கள், அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் நாங்கள் அவர்களை சந்தித்தோம், அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களை விட்டு விட்டு வந்தோம் என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் நம்மை பற்றி பாராட்டு பத்திரம் வாசிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியுடைய 555வது ஹதீஸில் பார்க்கிறோம். யாரோ உலகத்தில் அற்பமான சில பாராட்டுகளை நம் மீது தெளிக்கிறார்கள் என்பதற்கு வரிந்து கட்டி கொண்டு பாடுபடக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மலக்குகளால் நமக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகிறது, மலக்குகளால் நன்மை பதிவீடு செய்யப்படுகிறது. அதற்கு காரணமான ஒரு வணக்கம் சுபு தொழுகை. அதிலே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு உயர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உயர்வானதாக என்னால் பார்க்கப்படவில்லை, அதனால் நான் அது விஷயத்திலே சோம்பேறியாக இருக்கிறேன், அதை நிறைவேற்றுவதிலே அக்கறையற்றவனாக இருக்கிறேன். காரணம் என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை உயர்ந்தது என்று சொல்லுகிறார்களோ இன்னும் அதை உயர்ந்ததாக பார்க்கக்கூடிய பக்குவம் எனக்கு வரவில்லை. அன்பிற்குரியவர்களே, சுவனம் வேண்டும். மறுமையிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்பதற்கான அடையாளமே சொர்க்கம் செல்லுவதுதான். அதற்குரிய வாக்குறுதியை ஒரு செயல் நமக்கு பெற்று தருகிறது என்று சொன்னால் அந்த செயலை மிஞ்சி வேற என்னங்க இருக்க முடியும்? நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நமக்கு சுவனத்தையே பெற்று தருகிறது என்று சொன்னால் அந்த செயலை விட உயர்ந்த செயல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை சிரமங்கள். ஏகத்துவம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே நாம் வந்திருக்கிறோம். பெற்றோர்களை பகைத்துக் கொண்டு, உடன் பிறந்தவர்களை பகைத்துக் கொண்டு, நேற்று வரை அடுகடை படுகடையாக இருந்த நண்பர்களை, உறவினர்களை, பள்ளி தோழர்களை, கல்லூரி தோழர்களை, வியாபார நண்பர்களை எல்லாம் கொள்கைக்காக பகைத்துக் கொண்டோமே, என்ன நோக்கம்? என்னுடைய மறுமை சுவனத்தில் அமைய வேண்டும். வேற ஏதாவது பர்பஸ் இருக்குதா? இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யார் சரியான ஏகத்துவவாதியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இதை மட்டுமே லட்சியமாக கொள்வார். என்னுடைய மறுமை சுவனத்தில் அமைய வேண்டும். அந்த சுவனம் இந்த ஒரு காரியத்தால் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த காரியத்தில் நாம் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு அக்கறையோடு இருப்போம் யோசித்து பாருங்கள். புகாரியுடைய 574வது செய்தி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சுபுஹ் தொழுகையையும் அசர் தொழுகையையும் முறையாக பேணி வருகிறாரோ அவர் சுவனம் செல்வார் என்று சொன்னார்கள். சுவனம் செல்ல ஆசையா? சுவனம் நுழைய வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தின் ஓரத்திலாவது அங்கும் இங்கும் ஏதாவது ஒரு கடுகளவாவது ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு உங்கள் சுபுஹ் தொழுகையிலே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி பொய்யாக போவதில்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுன் யூஹா. அவர் சுயமாக எதையும் பேசுவதில்லை, நாம் எதை வஹியாக கொடுக்கிறோம் அதை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, வஹியுடைய வெளிப்பாடாகத்தானே சொல்லுகிறார்கள். சுபுஹையும் அசரையும் பேணினால் நீங்கள் சுவனம் செல்வீர்கள் என்று. அந்த வஹி மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், அந்த சுவனத்தை அடைவதிலே ஆசை இருக்கும் என்று சொன்னால் அது சுபுஹ் தொழுகையுடைய வரிசையிலே வெளிப்படும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நன்மாராயங்களை எல்லாம் சொல்லி நாம் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்கள். எல்லோருமே என்னுடைய வாழ்நாள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். காலையில படுக்கை விட்டு எழுந்திருக்கிறோம், இன்றைய நாள் முழுவதும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அப்படித்தான் ஆசைப்படுவோம். இதுல யாருக்குமே மாற்று கருத்து அல்ல. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் உழைப்பதற்கு ஏற்ற உற்சாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னுடைய மனோநிலை தெளிந்ததாக இன்று இருக்க வேண்டும், என்னுடைய உடல்நிலை தளர்வற்றதாக இருக்க வேண்டும். இதுல எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது. எழுந்திருக்கும் போது என்னன்னு தெரியலங்க, அப்படியே உடம்பெல்லாம் முறிக்குது இப்படின்னு சொன்னா இது வந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய கிருபை, காலையிலிருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க, ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறது, இதை எல்லோருமே விரும்புகிறோம். இதற்கு வழி என்ன? இதற்காக ஏதாவது ஊட்டச்சத்து மாத்திரை எடுத்துக்கொள்ள முடியுமா?
இதற்காவது இதற்காக ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்கொள்ள முடியுமா? எந்த செலவும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் நன்மையும் கிடைக்கிறது. மற்ற உலகாதாய பயன்களான உற்சாகமும் மன தெளிவும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கிறது சுபுஹு தொழுகை என்கிற வணக்கத்தின் மூலமாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியுடைய 1142 செய்தி, ஒவ்வொரு மனிதனும் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஷைத்தான் அவன் தலைமாட்டிலே 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, எப்படி இன்னும் நீண்ட இரவு இருக்கிறது, நன்றாக தூங்கு, நல்ல தூங்கு மகனே, தூங்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி நம்மை அவன் தூக்கத்திலே ஆழ்த்தும் விதமாக 3 முடிச்சுகளை தலைமாட்டிலே போட்டு விடுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சுபு தொழுகைக்காக எழுந்திருக்கிறாரோ அவருக்கு ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுகளிலே ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. யார் தொழுகைக்காக வுது செய்கிறாரோ அவருக்கு 2 முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. யார் தொழுகைக்காக நிற்கிறாரோ அவருக்கு 3 முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அந்த தொழுகையின் காரணமாக அன்றைய நாள் முழுவதும் அவர் உற்சாகமானவராக, சுறுசுறுப்பானவராக, தெளிவான மனோநிலை உடையவராக ஆகிவிடுகிறார் இந்த சுபு தொழுகை மூலமாக. பிராக்டிக்கலா பார்க்க முடியுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக அளிக்கக்கூடிய வாக்குறுதி, இதை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக சுபு தொழுகையை விடமாட்டார்கள். சுபுக்கு வரலைனா ஏங்க வரலைன்னு கேட்பாங்களே, இதுக்கு வர வேண்டாம், இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை என்கிற ஒரு மனோநிலைக்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு இந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தினமும் ஒரு மனிதனுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, எவ்வளவு பெரிய சந்தோஷம். டெய்லி இஷால இருந்து சுபுஹு வரைக்கும் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவருக்கு எந்த டயர்டும் ஆகிறது இல்லை, எந்த சோர்வும் ஏற்படுவதில்லை. அதனால் பகல் நேரத்துல அந்த தூக்கத்தை இழந்ததற்கான எந்த பாதிப்பையும் அவர் பெற்றுக் கொள்வதில்லை. தினமும் இரவு நேரத்தில் முழு இரவும் நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு மனிதர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் கற்பனை கேட்டுகிறதா? இந்த நன்மையை இரவு முழுவதும் நின்று வணங்காமலேயே நீங்கள் பெறுவதற்குரிய ஒரு எளிய வழியை, ஒரு இனிய வழியை அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். முஸ்லிம்ல 1162 செய்தி, யார் சுபு இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் இரவின் முந்தைய பாதி பகுதியை நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார். யார் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் இரவின் அடுத்த பாதி, மீதமுள்ள பாதியை நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார். இஷாவையும் சுபுவையும் ஒரு மனிதர் ஜமாத்தோடு பேணக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டால் சிரமமே இல்லாம, உடலை வருத்தாம, தூக்கத்தை தியாகம் செய்யாம, கண்ணு விழிக்காம இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த நன்மையை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. இதுல யாருக்கு ஆசை இருக்கிறதோ, யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை நாம் சுபுஹுடைய இஷாவுடைய ஜமாத்திலே பார்க்கலாம், இல்லைனா படுக்கையில பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, நான் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று ஒருவருக்கு ஆசை இருக்கிறது, அதற்கான வழியை இன்னொருவர் சொல்லுகிறார், இவர் அதை செய்யறதில்ல. பணக்காரனாகணும்னு ஆசை இருக்குல்ல, அது போதும் பாய். கார் வாங்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது போதும். பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அது போதும். டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. நீங்க என்னங்க படிச்சிருக்கிறீங்க? ஏன்னா பிளஸ் டூ முடிச்சு 5 MBBS பண்ணிட்டு 1 ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு திரும்ப MD, அவ்வளவா? இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில டெய்லி 5 தொழுகையும் ஜமாத்தோட முன்பின் சுன்னத்துகளை பேணி அல்லாஹ் அக்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க, அப்படிலாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஆகி விடக்கூடாது நமது நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுகிறார்களே, சிரமமே இல்லாமல் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை இஷாவையும் சுபுஹுவையும் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதிலே நீங்கள் நன்மையை அள்ளிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்களே. அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டும், அல்லது உங்களிலே யாருக்காவது ஒருவருக்கு ஒரு வேலை ஆக வேண்டும், அந்த வேலை எப்படி முடியும் என்பதிலே கலக்கமாக இருக்கிறோம், அது முடியுமா இல்லையா என்கிற சந்தேகமும் பயமும் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஏரியா கவுன்சிலர், பாய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். ஏன்
கவுன்சிலர் பொறுப்பேற்றுக் கொண்டார். கொஞ்சம் ஒருபடி மேலே சென்று நகரமன்ற தலைவர், சேர்மன், பாய் உங்க வேலை நம்ம வேலை மாதிரி, பாய் நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நாம முடிச்சு தர்றோம் அப்படிங்கிறாரு. இன்னும் அலாதியான நம்பிக்கை. கவுன்சிலரை விட சேர்மன் பொறுப்பால், பதவியால், செல்வாக்கால் உயர்ந்தவர். எம்எல்ஏ பொறுப்பேற்றுக்கிட்டா சொல்லவே தேவையில்லை. எம்பி, ஜனாதிபதி வாக்களிக்கிறார். பிரணாப் முகர்ஜி, நம்முடைய ஒரு தேவையை நாம் கவலையாக நிறைவேறுமோ இல்லையோ என்று குழப்பத்தில் இருக்கும் பொழுது பிரணாப் முகர்ஜி வாக்களிக்கிறார், பாய் உங்க வேலையை நான் முடிச்சு தர்றேன். பாய் எப்படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்னுடைய வேலையை முடிப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். நான் இனி எதற்காக கவலைப்பட வேண்டும்? மனிதன் சந்தோஷத்துடைய, இன்னும் சொல்வதாக இருந்தால் திமுருடைய உச்சத்திற்கே சென்று விடுவான். ஜனாதிபதியே நம்ம வேலையை முடிக்கிறேங்கிறார், நம்ம யாருன்னு தெரியும் இல்ல? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் 1164வது ஹதீஸ், யார் நாளின் துவக்கத்திலே சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் வந்து விடுகிறார். சுபுஹ் என்கிற இந்த தொழுகையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதன் அடிப்படையிலே நான் நிறைவேற்றுவேன் என்றால் என்னுடைய பொறுப்பாளியாக வல்ல ரப்புல் ஆலமீன் ஆகி விடுகிறான். பிரணாப் முகர்ஜி எந்த மூலைக்கு, ஊர்ல உள்ள, உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த வல்லரசு நாடுகளும் ஒருவனுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது, அல்லாஹ் ஒருவனுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். தெரியும்ல எதை கொண்டு? 4 மாசம் 40 நாள் சட்டிப்பெட்டி தூக்கிட்டு போறோம் இல்ல, சுபுஹ் தொழுகை ஜமாத்தோட நிறைவேற்றக்கூடிய பேணக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு பழக்கத்தை நீங்கள் எடுத்து அதற்காக முயற்சி செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹுவின் பொறுப்பிலே வந்து விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதை எந்த சமூகம் புரிந்து கொண்டதோ, இந்த வாக்குறுதிகளை எந்த சமூகம் நம்பியதோ, அந்த சமூகம் எத்தனை பெரிய மாற்றத்தை தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டது என்பதற்கு ஆதாரங்களை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, புகாரியில 574வது செய்தி, 578வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சுபுஹ் தொழுகையை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். பெண்களுக்கு ஜமாஅத் தொழுகை கடமை இல்லை. பள்ளி வாசலுக்கு வர்றது அவர்கள் மீது கட்டாயம் இல்லை. வந்தா அவங்கள விரட்டாதீங்க, அனுமதியுங்கள், இதுதான் மார்க்கம். கடமையே இல்லாத பெண்கள் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து தொழுவோம் என்று சொல்லுகிறார்களே, பெண்களுக்கு இருக்கக்கூடிய, நம்ம சொல்லுவோம்ல ஒரு பொம்பளை ஈஸியா செய்யறா, ஒன்னால முடியலையடா, அப்படி பொம்பளைனா மட்டோங்கிற அர்த்தத்துல இல்ல. யாருக்கு கடமை இல்லையோ, யாருக்கு வலியுறுத்தப்படவில்லையோ, யாருக்கு அந்த நேரத்தில் புறப்பட்டு வருவது சிரமமோ, அவர்களே ஆர்வத்தோடு முண்டியடித்துக் கொண்டு அதனுடைய நன்மையை தெரிந்த காரணத்தால் நிறைவேற்றுவதிலே விரைவு காட்டுகிறார்கள். பைக் இருக்குது, அலாரம் இருக்குது, இன்னும் சில ஊர்கள் எல்லாம் பாக்குறோம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி, யார் முந்தி எழுந்திருக்கிறோமோ எல்லாருக்கும் போன் போட்டு சுபுஹ் தொழுகைக்கு எழுப்பணும். அல்லாஹ் கேட்பான் மறுமையில, இவ்வளவு சாதனங்களை உனக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தேனே, கேட்பானா இல்லையா? எத்தனை வசதி வாய்ப்புகள் உங்களுக்காக, ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் எத்தனை பேர்? ஆனால் யார் மீது கடமை இல்லையோ, யாருக்கு வலியுறுத்தி சொல்லப்படவில்லையோ, அவர்கள் அதை எளிமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், வாக்குறுதி மீது ஏற்பட்ட நம்பிக்கை. அதே புகாரியில 900வது செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் சுபுஹ் தொழுகை உட்பட பள்ளி வாசலிலே வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்னு உமர் சொல்றார், ஒரு மனிதர் அவங்கள்ட்ட கேட்டாரு, உங்க கணவர் கொஞ்சம் ரோஷக்காரர் ஆயிற்றே, இப்படி நீங்க பள்ளிக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, அதுவும் இருட்டு நேரத்துல சுபுஹ் தொழுகை எல்லாம் போறீங்களே, உங்க கணவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதியின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அனுமதி வழங்கிய பிறகு அதில கருத்து சொல்வதற்கு என் கணவர் உமர் யார்? வாய்ப்பு கிடைச்சா போவேன், இல்லைன்னா இல்ல, அப்படிலாம் சொல்லல அந்த அம்மையார். அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்லிட்டாங்கல்ல, நாங்க சுபுஹுக்கும் போவோம், வர சொல்லிட்டாங்கனால எப்பனாலும் போகலாம், யாரும் என் கணவர் உமர் உட்பட யாரும் தடுக்க முடியாது. இது எது தொடர்பாக வருகிறது? இஷாவும் சுபுஹும் கூட பள்ளி வாசலிலே சென்று நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வாயிலிருந்து உதிர்த்த செய்திகள் இது. நம்முடைய நிலைமை என்ன? புரிந்த காரணத்தால், அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதியின் மீது ஏற்பட்ட நம்பிக்கை காரணத்தால், அதனுடைய வெளிப்பாடாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்திகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
அதே புகாரியுடைய 1121, 1122 ஆகிய செய்திகளிலே பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் நாங்கள் அமர்ந்திருப்போம். யாராவது ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள். அவர்கள் அந்த கனவிற்குரிய விளக்கங்களை சொல்லுவார்கள். தாங்கள் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை பற்றியும் அந்த சபையில எங்களுக்கு விளக்கி கொடுப்பார்கள். இப்படி தினமும் நடக்கும். எனக்கு ஒரு கனவு, நான் பள்ளிவாசலிலே படுத்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அதை சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு என்னுடைய தந்தையின் மனைவி இடத்துல சொல்லி, தந்தையின் மனைவி இடத்துல ஹதீஸ்ல வருது. அப்போ இவருடைய அம்மா இல்ல, இவர் தந்தைக்கு இன்னொரு மனைவியா இருந்தா அவங்க, அப்படிதான் வார்த்தை வருகிறது. என் தந்தையுடைய மனைவியரிடத்துல சொல்லி இந்த செய்தியை நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்ல சொன்னேன். என்ன செய்தி அது? அப்துல்லாஹ் இப்னு உமர் பள்ளிவாசலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். இரண்டு வானவர்கள் அவரை அழைத்து செல்லுகிறார்கள். கனவு. அவர்கள் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அங்கே எனக்கு நரகம் காட்டப்படுகிறது. கிணற்றிற்கு இருப்பது போன்று அந்த நரகத்திற்கு சுற்றுச்சுவர் எல்லாம் இருக்குது, தடுப்பு சுவர். அந்த நரகத்திற்கு இரண்டு கொம்புகள் கூட இருந்தன. யாரெல்லாம் எனக்கு நன்கு அறிமுகமானவர்களோ அவர்களெல்லாம் அந்த நரகத்திலே வெந்து கொண்டும் நொந்து கொண்டும் இருந்ததை நான் பார்த்து விட்டு அலர ஆரம்பித்து விட்டேன். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் அலர ஆரம்பித்து விட்டேன். மூன்றாவதாக ஒருவர் வந்து சொன்னார், அது உங்களுக்குரியதல்ல, நீங்கள் அதை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார். இந்த கனவை என் தந்தையுடைய மனைவியர் ஒருவரிடத்துல சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்ல சொல்லி இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இளைஞர் இரவு தொழுகையை சரியாக பேணக்கூடியவராக இருந்த காரணத்தால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடமையான தொழுகை இல்ல, கடமையான தொழுகையே பலருடைய வாழ்வில் காற்றடித்து கொண்டிருக்கிறது. உபரியான தொழுகையை பெற்று சரியாக நிறைவேற்றி தான் வாழும் காலத்திலேயே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாயால் நன்மாராயம் பெறக்கூடிய சமுதாயமாக அது மாறியது. எப்பொழுது இதெல்லாம் சாத்தியமானது? அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதியின் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் மேற்கொண்ட முயற்சி, அதில் அவர்கள் வெளிப்படுத்திய ஆர்வம் சுபுஹ் பத்தி அல்ல, இரவு தொழுகையை பற்றி. அன்பிற்குரியவர்களே, இப்படி இப்படியெல்லாம் பயன் கிடைக்கும் என்றும், அதை யார் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் இப்படி இப்படியெல்லாம் மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் சொன்ன பிறகும் யார் இது விஷயத்திலே அக்கறையற்றவர்களாக, விருப்பம் காட்டாதவர்களாக, முயற்சி செய்யாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்னவாகும்? ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி, புகாரியுடைய 1145, 1142 சொன்னமில்ல, மூன்று முடிச்சு செய்தான் போடுறான். தொழுகைக்காக எழுவது, ஒது செய்வது, தொழுகைக்காக நிற்பது, இவற்றால் அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து விடுகின்றன. அதை கொண்டு அந்த நாள் சுறுசுறுப்பானதாக, உற்சாகமானதாக, தெளிந்த மனோநிலையுடையதாக இருக்கிறது. அதுக்கு நெகட்டிவ் எதிர்மறையாக யார் இவ்வளவு சொன்ன பிறகும் சுபு தொழுகை விஷயத்திலே அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாளை சோம்பேறியான நிலையிலே அடைகிறார்கள். மனக்குழப்பத்தோடு அந்த நாள் அவர்களுக்கு கழிகிறது. ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். இப்படி இப்படி எல்லாம் செய்தால் இன்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்கும் என்கிற நன்மையை ஏவதோடு இதை விட்டுவிட்டால் ஏற்படக்கூடிய தீமைகளை சொல்லி அதை விட்டும் இந்த அமல்களை விட்டு விட்டு வாழக்கூடிய நிலையை விட்டும் தடுக்க வேண்டும் இல்ல, இதுவும் சேர்த்து சொல்லப்பட வேண்டும். அந்த வகையில சுபுஹ் தொழுகை விஷயத்திலே அக்கறையற்றவர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் அந்த நாளை சோம்பேறிகளாக அடைகிறார்கள், குழப்பமான மனோநிலையோடு அடைகிறார்கள். யார் சுபுஹ் தொழுகை நிறைவேற்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வர்றாரு ரசூலுல்லா சொன்னாங்க. நிறைவேற்றவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய பொறுப்பை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த வட்டத்திற்குள் வரவில்லை என்றால் உலகமே சேர்ந்து அவருக்கு உதவி செய்தாலும் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொல்லுகிறானே, மா யஃப்தஹில்லாஹு லின்நாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்ஸிகலஹா வமா யும்ஸிக் ஃபலா முர்சிலலஹு மின் பஅதிஹி. 35வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்திலே சொல்லுகிறான், அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நாடிட்டான்னா யார் தடுத்தாலும் கொடுக்க முடியாது. அப்ப சுபுஹ் தொழுகை மூலம் நாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் எந்த அளவிற்கு இருக்கும்? அந்த சுபுஹ் தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பிற்குள் வராமல் யார் யாரோ உதவி செய்வாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமே, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் யோசித்து பார்ப்போமா?
அன்பிற்குரியவர்களே, யாராவது ஏதாவது அசுத்தத்தை நம் மீது கொட்டிவிட்டால் நாம் எந்த அளவிற்கு கோபப்படுகிறோம்? ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு கார் சேறு நம் மீது தெரிக்கும் விதமாக வேகமா போயிட்டான். கண்ணை எங்க வச்சிருக்கிற? அவனுக்கு இருக்க வேண்டிய இடத்துல தான் கண் இருக்குது. தெரியாம ஏதோ கொண்டு போகும்போது மேல கொட்டிருச்சு. சாப்பிடுற பொருள் தான், ஒரு சாம்பார் தான் மேல பட்டுருச்சு. அறிவில்லை, உடனே வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது? புது சட்டை, வெள்ளை கைலி, கொஞ்சம் கூட அறிவில்லை, மாடு மாதிரி வளர்ந்திருக்கிற. ஏனென்றால் நம்மை அசுத்தப்படுத்திக் கொள்வதை நாம் தாங்கிக் கொள்ள மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, யார் சுபுக தொழுகவில்லையோ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? புகாரியுடைய 3270, சுபுக தொழுகையை சரியாக நிறைவேற்றாத ஒரு மனிதரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லப்பட்டது. மற்ற தொழுகையெல்லாம் நிறைவேற்றுறாரு, சுபு விஷயத்துல அவர் வீக்கா இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய இரண்டு காதுகளிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். பஸ்ல பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், முன்னாடி ஒருத்தர் தண்ணீரை குடி தண்ணி சுத்தமான தண்ணி ஊற்றும் பொழுது காற்றிலே அது நம் மீது வந்து பட்டு விடுகிறது. எந்திரிச்சு தேடுறோம், யாருங்க அது? கொஞ்சம் கூட அறிவில்லை. பஸ் நின்ற பிறகு ஊத்த வேண்டியதுதானே? உன் அசுத்தம் இல்லை, எந்த விதமான துர்வாட மினரல் வாட்டர் இத்தனைக்கும், கேன் வாட்டர் பாட்டில் காலி பண்ணிடுவோமே, இருக்கிறத கொஞ்சம் ஊத்திக்கிட்டார், அவ்வளவுதான். அதற்கு கோபப்படக்கூடிய நாம் நம்முடைய காதுகளை கொண்டு போய் செய்தான்ட்ட, இந்த ராசா என் காதுல வந்து மூண்டுட்டு போயிரு அப்படின்னு வாண்டடா கொடுக்கிறது மாதிரி இந்த செயல் சுபு தொழுகையை விடக்கூடிய செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. நம்முடைய உள்ளத்திலே இது குறித்து வருத்தமோ அருவறுப்போ ஏற்பட்டால் நம்மால் சுபு தொழுகையை விட்டு விட்டு ரிலாக்ஸ்டா இருக்க முடியுமா? ஒரு மனிதரை யாராவது ஏதாவது அடையாளம் சொல்லி திட்டினால் தாங்கிக் கொள்ள முடிகிறதா? ரொம்ப பொய் பேச, உண்மையிலே அவர் பொய்யராகவே இருந்தாலும் அவரை மற்றவர்கள் பொய்யர் என்று சொல்லுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, அப்படித்தானே? வாய திறந்தா வெறும் பொய் தான். அப்படிப்பட்ட ஒருவரை பொய்யர்னு சொல்வதை அவரால் ஜீரணிக்க முடியல. யாரை பார்த்து? உண்மையிலே அவர் பொய்யரா தான் இருப்பாரு. நயவஞ்சகர், உதட்டுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம் நிரம்பி இருக்கும் சரியான முனாஃபிக்கியா நீ அப்படின்னு சொன்னா அவரால் தாங்கிக்க முடியல. ஏன், நான் முனாஃபிக்கா? முனாஃபிக்காகவே இருந்தாலும் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு அவரை கண்ணியப்படுத்தும் அடையாளமாக எங்க ஊர்லயே இவர் தாங்க பெரிய முனாஃபிக், சந்தோஷப்படுவாரா? அல்லாஹ்வுடைய கிருபை, 30 வருஷமா இவர் எங்க ஊர்ல முனாஃபிக்கா இருக்காரு. யாராவது மகிழ்வார்களா? எங்க நண்பர்கள்லயே இவர் தாங்க நல்ல டேலண்டான முனாஃபிக் அப்படின்னு. முனாஃபிக், நயவஞ்சகன் என்பது அருவறுப்பான, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நாம் நயவஞ்சகராக இருந்தால் கூட நம்ம யாரும் அப்படி சொல்லுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நயவஞ்சகத்தனத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 4:148 இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள். மேல உள்ள தட்டை காட்டிலும் அடுத்த தட்டு, அதை காட்டிலும் அடுத்த தட்டு, அதை காட்டிலும் அடித்தட்டு என்பது விரைவாக நெருப்பின் அந்த பாதிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய பகுதி. அங்கே அல்லாஹ் நயவஞ்சகர்களுக்காக ரிசர்வேஷன் செய்து வைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த நயவஞ்சகத்தனத்திற்கு மனிதனை இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் சுபு தொழுகையை விடுவது. புகாரியுடைய 657 செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஷா தொழுகையும் சுபு தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு தான் சிரமமா இருக்கும், மற்றவர்களுக்கு அது சிரமமாகவே இருக்காது. யாருக்கு சுபு கஷ்டமாக இருக்கிறதோ, யாருக்கு இஷா கஷ்டமாக இருக்கிறதோ, யாரும் யாரையும் பார்க்க தேவையில்லை, எனக்கு நானே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது விஷயத்தில் எனக்கு சோம்பல் வருகிறது என்றால் என்னிடத்துல நயவஞ்சகத்தனம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. நரகத்துடைய அடித்தட்டல அல்ல எனக்காக தயார் செஞ்சிருக்கிறான், அதை விட்டு நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இந்த 2 தொழுகைகளிலே நான் அக்கறை காட்டக்கூடியவனாக மாற வேண்டும். இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரபலமான ஹதீஸ் புகாரியுடைய 1143, கனவை விளக்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதர் படுத்துக் கொண்டிருக்கிறான், பெரிய பாறாங்கல் அவன் தலை மீது ஓங்கி எறியப்படுகிறது, அவனுடைய தலை தூள் தூளாக நொறுங்குகிறது, கல் தூரமாக சென்று விழுகிறது, தூரமாக சென்று விழுந்த கல்லை எடுத்து கொண்டு வருவதற்குள் நொறுங்கிய தலை மறுபடியும் ஒன்று சேருகிறது, மறுபடியும் அந்த கல்லை கொண்டு அவன் தலை மீது எரியப்படுகிறது, தலை நொறுங்குகிறது, இப்படியாக அவன் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அது குறித்து விளக்கம் சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யாத காரணத்தாலும், தொழாமல் தூங்கிய காரணத்தாலும் இப்படி அவன் வேதனை செய்யப்படுகிறான். யோசித்து பாருங்கள்,
தெரியும். இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம், இது இப்படி அது அப்படி நம்பரோட தெரியும். வாழ்க்கையில இல்லையே. இப்படி இருப்பவர்களும் தொழாமல் தூங்கியவர்கள், இது சுபு தொழுகையை மட்டும் குறிக்கல, எல்லா தொழுகைக்கும் தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விடுறதுங்கிறது எக்ஸ்கியூஸ், அது வேறு. பிளான் பண்ணி 12:30 படுக்கிறோம், 12:25 லோஹருடைய வக்து வருது, தெரிந்தே படுக்கிறோம், 4:30 எழுந்திருக்கிறோம், லோஹர் போயிருச்சு. இதுவல்ல, இது திமிருத்தனத்துடைய வெளிப்பாடு. இயல்பாக இயலாமையால் தூக்கத்தால் தொழுகையை விட்டால், விழித்தவுடன் தொழுது கொள்ளட்டும், மறதியால் தொழுகையை விட்டவர் நினைவு வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும். அந்த ஹதீஸ், அது சொல்லக்கூடிய சட்டம் வேறு. வீம்புக்குனால அலாரத்தை வைக்கும் போதே 7 வைக்கிறது. சுபு தொழுகை இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அப்படி மெத்தனமாக இருப்பதால் இப்படிப்பட்ட வேதனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப என்னங்க செய்யணும்? அன்பிற்குரியவர்களே, எப்படி தொழுகை கடமையோ அதுபோன்று அதை நிறைவேற்றுவதற்கான சாத்திய கூறுகளை உருவாக்குவதும் கடமை. எத்தனை மணிக்கு படுத்தால் என்னால் சுபுஹு தொழுகைக்கு எழுந்திருக்க முடியுமோ அத்தனை மணிக்கு நான் என்னுடைய படுக்கைக்கு செல்ல வேண்டும். 12:30 வரைக்கும் தேவையில்லாத கதைகளை பேசிக்கொண்டு, வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டு, டிவியில கண்ட அருவறுப்பான படுக்கையறை காட்சிகளை எல்லாம் இன்பம் திளைத்துக் கொண்டு எங்கிருந்து சுபுஹு கிடைக்கும்? வழியை சொல்லி தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 568 செய்தியை பாருங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அவங்களுடைய நடவடிக்கை எப்படி ஹதீஸ்களில் வெளிப்படுகிறது பாருங்கள். இஷாவுக்கு முன்பாக உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வார்த்தையை கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது வேற, வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஆக மோசமான பழக்கம் இஷாவுக்கு பிறகு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது. தயவு செய்து என் கண்ணு முன்னாடி வராதிங்க, நான் உங்களை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இது வேற, உங்களை பார்க்கறதே நான் வெறுக்கிறேங்க. வார்த்தை பிரயோகத்திலே வீரியம் வெளிப்படுகிறதா இல்லையா? இஷாவுக்கு முன்பு உறங்குவதையும் இஷாவுக்கு பின் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற எச்சரிக்கையை பார்க்கிறோம். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை வைத்து, இந்த எச்சரிக்கைகளுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த திட்டமிடுதலின் அடிப்படையில நம்முடைய சுபு தொழுகை விஷயத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.